21 நூற்றாண்டின் தனித்துவம் மிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ். ஆன்லைன் விளையாட்டில் ஆபாசமாக பேசி வரும் பப்ஜி மதன் என்கிற யூடியூபர் தலைமறைவாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கைது செய்ய காவல்துறையினர் தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். விசாரணைக்கு ஆஜராக மதனுக்கு புளியந்தோப்பு சைபர் கிரைம் பிரிவு காவல்துறையினர் உத்தரவு பிறப்பித்த நிலையில் மதன் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதனின் ஆபாச பேச்சுகள் குறித்து சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் சிறுமிகளிடம் ஆபாசமாக பேசி பணம் பறித்ததாகவும் மதன் மீது குற்றச்சாட்டுகள் எழத் தொடங்கியிருக்கின்றன. இதனால் விரைவில் நேரில் ஆஜராகும்படி புளியந்தோப்பு சைபர் கிரைம் பிரிவு காவல்துறையினர் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் பப்ஜி மதன் தற்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்குகிறார். சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? ஆன்லைன் விளையாட்டு மூலமாக சிறுவர்கள் மற்றும் பெண்களை ஆபாசமாக பேசி யூடியூப் சேனலில் பதிவிட்டு வந்த மதனை தேடக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். புளியந்தோப்பு சைபர் பிரிவில் மதன் மீது இரண்டு புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு புகார்கள் குறித்து சைபர் பிரிவு போலீசார் மதனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று விசாரணைக்கு இதுவரை அவர் ஆஜராகவில்லை. மதன் எங்கிருக்கிறார் என்பது தொடர்பாக சைபர் பிரிவு போலீசார் அவர் இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிக்க முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் VPN சர்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய இருப்பிடத்தை வேறு வேறு இடமாக மாற்றி காட்டக்கூடிய வகையில் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் செயல்பட்டு வருவதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய பின்னணி குறித்த மேலும் பல விவரங்கள் எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கில் அவரை கண்டுபிடிப்பதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் பயன்படுத்தி அந்த ஆபாசமாக பேசி வீடியோ பதிவிட்டு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் அதே போல இன்ஸ்டாகிராம் அவருடைய பக்கங்கள் அனைத்தையும் முடக்குவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்காக யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். உடனடியாக அதில் இருக்கக்கூடிய பக்கத்தை அவருடைய பக்கத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை கடிதத்தையும் காவல்துறையின் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் ஆபாசமாக வீடியோ பதிவிட்டிருக்கக்கூடிய மதன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருக்கக்கூடிய மதன் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் காவல்துறையினர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். புகார் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் என்னென்ன பிரிவுகள் அவர் மீது பதிவு செய்யப்படும் அது தொடர்பான ஆலோசனையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த யூடியூப் சேனலில் மதன் மட்டுமே தொடர்பில் இருக்கிறாரா அல்லது அவருடைய நண்பர்களும் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் தான் தற்போது சைபர் பிரிவு போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தனியாக இவர் மட்டுமே இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறாரா அல்லது இவருடைய நண்பர்கள் உதவியுடன் இவருடைய யூடியூப் சேனல் செயல்பட்டு வருகிறதா என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் புளியந்தோப்பு துணை ஆணையர் ராகேஷ் கண்ணா தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இவர் பதிவிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களின் மையமாக வைத்து இவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன். 21 நூற்றாண்டின் தனித்துவம் மிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கும் 21K கிளாஸ்.